ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி. இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வடதிசைக்கு அதிபதியான குபேரனே அனைத்து செல்வ வளங்களையும் அருள்பவர். இவர் ராவணன் கிட்ட தன்னுடைய செல்வத்தை இழந்துட்டு சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார். சிவபெருமான் அவருக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை வழிபடுமாறு சொல்கிறார். தீபாவளிக்கு முன்னர் வரும் திரையோதிசி திதியில் குபேரன் மகாலட்சுமி தாயாருக்கு எந்திரம் வைத்து வழிபாடு செய்தார். அவர் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு சங்கநிதி, பதுமநிதி உள்ளிட்ட நவநிதிகளையும் வரமாக பெற்றவர். நாமும் நம் வீட்டில் எல்லா செல்வ வளங்களை பெறுவதற்காகவும், செல்வம் அதிகரிக்கவும், சேர்ந்த செல்வம் குறையாமல் இருக்கவும், நல்ல குணநலன்களை பெறுவதற்காகவும், ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைப்பதற்காகவும் பூஜை செய்து பயன்பெறுவோம். இப்படி எல்லா வளமும் தரும் பூஜையை நாமும் செய்வோம். திரையோதிசி திதி வருகிற சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி வரை இருப்பதால் இந்த கால நேரத்திற்குள் நாம் பூஜையை செய்ய வேண்டும். முதலில் ஒரு மரப்பலகையை குபேரனுக்கு உரிய பச்சை நிற துணியால் மூடி அதன் மேல் சிறிதளவு பச்சரிசியை பரப்ப வேண்டும். அரிசியின் மேல் லக்ஷ்மி குபேர உருவப்படத்தை தெற்கு திசையில் சாய்த்து வடக்கு திசை நோக்கி வைக்க வேண்டும். உருவப்படத்திற்கு முன்னால் ஐஸ்வர்ய லக்ஷ்மி குபேர கோலத்தை போட வேண்டும். இரண்டு பக்கமும் விளக்குகள் வைக்க வேண்டும். மூல முதற் கடவுளான கணபதியை மஞ்சளிலோ அல்லது சிலை வடிவமாகவோ வைக்க வேண்டும். குலதெய்வ வழிபாட்டிற்காக ஒரு சொம்பில் மஞ்சள், குங்குமம், பூ போட்டு வைக்க வேண்டும். லக்ஷ்மி தேவியை விளக்கு வடிவிலோ, படமாகவோ, கலச வழிபாடாகவோ ஆவாகனம் செய்து வழிபட வேண்டும். அடுத்து நவகிரக வழிபாட்டிற்காக நவதானியங்களை ஒரு வாழை இலையில் வைக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்த பின்னரே நாம் குபேரனை வழிபட வேண்டும். பின்னர் மரப்பலகையில் குங்குமத்தில் குபேர இயந்திரத்தை வரைந்து அரிசி மாவில் எண்களை எழுதி ஸ்ரீ என்று 4 புறமும் மஞ்சளில் எழுத வேண்டும். இந்த குபேர இயந்திரத்தில் 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயத்தை குங்குமம் மற்றும் பூ வைத்து மத்திய பகுதியில் ஆரம்பித்து இடஞ்சுழியாக ஒவ்வொரு கட்டத்திலும் வைக்க வேண்டும். குபேரனுக்கு உகந்த 5 ரூபாய் நாணயம் வைத்தால் மிகவும் சிறந்தது. இந்த குபேர இயந்திர பலகையை லக்ஷ்மி குபேர உருவப்படத்திற்கு முன்னால் வைக்க வேண்டும். பின்னர் 3 அடுக்குள்ள குபேர பானையை வைக்க வேண்டும். இதில் கீழடுக்கில் அரிசி, நடு அடுக்கில் பருப்பு, 3வது அடுக்கில் நாணயங்களை வைக்க வேண்டும். கணபதிக்கு அருகம்புல்லையும், மகாலட்சுமிக்கு துளசி, தாமரை மற்றும் நறுமணம் மிகுந்த மல்லிகைப்பூ வைக்க வேண்டும். குபேரனுக்கு சிவப்பு மலர்களையும் மற்ற தெய்வங்களுக்கும் மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். நாம் குபேரனுக்கு அர்ச்சனை செய்வதற்காக 5 ரூபாய் 108 நாணயங்களை ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்க வேண்டும். லக்ஷ்மி பூஜைக்காக நாம் பூஜை ரூமில் 9, 11, 21 இந்த வரிசைப்படியில் விளக்குகளை வைக்க வேண்டும். ஒரு பெரிய மண் விளக்கையும் சிறிய 6 மண் விளக்குகளையும் வெற்றிலையின் மேல் வைக்க வேண்டும். நெய்வேத்தியமாக குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், இனிப்பு அவல், இதில் ஏதாவது ஒன்றை வைத்து படைக்க வேண்டும். ஒரு தட்டில் வாழைப்பழம், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, குபேரனுக்கு உகந்த மாதுளைப்பழம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இன்னொரு தட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு தாம்பூலம் வைக்க வேண்டும். நம்மளுடைய பூஜையில் ஏதாவது முக்கியமான பத்திரங்கள், ஆபரணங்கள் வைத்தும் வழிபடலாம். நாம் முதலில் கணபதிக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபட்ட பின்னர் குலதெய்வ வழிபாட்டை முடித்துவிட்டு மகாலட்சுமியை அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்ட பின்னர் தான் நாம் குபேர பூஜையை தொடங்க வேண்டும். 108 5 ரூபாய் நாணயங்களை வைத்து குபேர போற்றி சொல்லி நாணயங்களை குபேரனின் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் நம்மளுடைய 2 கைகளாலேயும் நாணயங்களை அள்ளி மறுபடியும் கிண்ணத்தில் விட வேண்டும். இப்படி ஒலி எழுப்பினால் அது மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரனுக்கும் மிகவும் பிடிக்கும். நாம் தீப தூப ஆராதனை செய்து பூஜையை முடிக்கலாம். ஐப்பசி மாதம் அமாவாசை தினத்தன்று மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்ய வேண்டும்.
பெரும்பாலும் தீபாவளி தினத்தன்று அமாவாசை வருவதால் தீபாவளியின் மாலை வேளையில் லக்ஷ்மி பூஜை செய்வது நல்லது. தீபாவளிக்கு முதல் நாள் குபேர பூஜை முடிந்தவுடன் அன்று மாலை வேளையில் ஒரு அகண்ட தீபம் நம் வீட்டின் வாசலில் வைக்க வேண்டும். அன்று இரவு முழுவதும் இந்த தீபம் எரிய வேண்டும். இந்த தீபம் பார்த்து நம் வீட்டிற்கு மகாலட்சுமி வருவதாக ஐதீகம். தன்னிடம் உள்ள செல்வ வளத்தை மற்றவர்களுக்கும் அடியவர்களுக்கும் வரமாக வழங்கும் வரத்தை குபேரனுக்கு அருளியவர் மகாலட்சுமி தாயார். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் செல்வ வளத்தையும் தன தானியம் மற்றும் ஆரோக்கிய வளத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை திரையோதசி திதியில் செய்து நாம் பயன்பெறுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றிய தொகுப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.